الله أكبر الله أكبر. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ஷரியத், இது நான்கு பெரும் தூண்களை தன்னுடைய அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. முதலாவது அக்காயத் என்ற கொள்கைவியல், இரண்டாவது இபாதாத் என்று சொல்லப்படக்கூடிய வணக்கவியல், மூன்றாவது முஆமலாத் என்று சொல்லப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல், நான்காவது முஆஷராத் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்வியல். இதுதான் ஒரு மனிதன் இந்த உலகில் வாழ்வதற்குரிய நாற்பெரும் கூறுகள். அவனுடைய கொள்கை திடமாக இருக்க வேண்டும், அவனுடைய வணக்கங்கள் உயிருள்ளதாக இருக்க வேண்டும், அவனுடைய கொடுக்கல் வாங்கல் நீதியாக இருக்க வேண்டும், அவன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் சரியான நிலையை பின்பற்றி நாளை மறுமைக்கு அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நான்கும் சரியாக அமையும் பட்சத்தில் மட்டும்தான் ஒரு மனிதன் இந்த உலகிலும் வெற்றி பெற்றவனாக மாறுவான், நாளை மறு உலகிலும் அல்லாஹ் அவனை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வான். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களில் பல்வேறு பிரிவினர் இருக்கின்றார்கள். அவர்களில் ஆச்சரியப்படத்தக்க சில பிரிவினர் இருக்கின்றார்கள். அவர்களை கண்டு நாம் பொறாமை கொள்ள வேண்டும். ஒரு சிலர் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஷஹீதானவர்கள், சுஹதாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே தன்னுடைய உடலையும் பொருளையும் அர்ப்பணித்தவர்கள் நாளை மறுமையில் சில பேர் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டியே இந்த உலகிலே வாழ்ந்து அவனளவிலேயே மீண்டவர்கள் சில பேர் எழுப்பப்படுவார்கள். ஹதீஸிலே வருகிறது, இவர்களுக்காக வேண்டி மீசான் தராசு வைக்கப்படாது, இவர்கள் விசாரணை வளையத்திற்குள்ளும் வரவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு எந்த வாசல் வழியாக செல்வதற்கு விருப்பமோ அந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பான். அவர்கள் அந்த வாசல் வழியாக அவர்களுடைய அமல் நெருக்கப்படவும் மாட்டாது, அமல்களும் அவர்களுக்கு நெருக்கப்படாது, அவர்களுக்கு விசாரணையும் கிடையாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் ஆக்குவானா? நேராக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கொடுப்பினை! எனவே மறுமையில் ஏற்படக்கூடிய அந்த மிக பெரும் நிலைமைகள் இருக்கின்றது, அது இந்த உலக வாழ்க்கையை வைத்துதான் கணிக்கப்படும். எனவே இஸ்லாம் இந்த நான்கையும் மிகச் சிறப்பாக நமக்கு தந்திருக்கின்றது. அகாயிது என்ற கொள்கைவியல், இபாதாத் என்று சொல்லப்படக்கூடிய வணக்கங்கள், முஆமலாத் என்று சொல்லப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல், முஆஷராத் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்வியல் முறைகள், பின்னால் வரக்கூடிய மூன்றும் முன்னால் இருக்கின்ற அகாயிது சம்பந்தப்பட்டு அந்த அடிப்படையில் தான் பின்னால் இருக்கின்ற மூன்றும் நடைபெற வேண்டும். இதுவும் ஷரியத்தினுடைய கோட்பாடு. ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுகின்றான், தொழுகின்றான், ஜகாத்து கொடுக்கின்றான், ஏன் ஹஜ்ஜிற்கு கூட போய் வந்து விட்டான், ஆனால் அவனுடைய அக்கீதா சரியில்லை, அவனுடைய கொள்கை சரியில்லை என்றால் இவைகளில் எதுவும் ஏற்கப்படாது. காந்தி மிக நன்றாக குர்ஆனை வாசிக்கக்கூடியவராக இருந்தார். எத்தனையோ பேர் பெரும் செல்வந்தர்களில் நாங்கள் ஜகாத்தை சரியாக கொடுத்து வருகின்றோம், இது எங்களுக்கு நன்றாகப்படுது என்று கூறுகின்றார்கள். ஆனால் இவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு உரித்தானவர்களா? இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய அக்கீதா, அவர்களுடைய கொள்கை மாறுபட்டிருக்கின்றது. கொள்கை மாறுபாடு பின்னால் இருக்கின்ற எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட கொள்கை மாறுபாட்டின் காரணமாக அவர்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தில் என்ன கூலி கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விடுவார். உதாரணமாக, ஒரு மனிதர் அதிகமாக தர்மம் செய்கின்றார், அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான், நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கா உங்களை பலா முசீபத்துகளிலிருந்து பாதுகாக்கும்,
உங்களுடைய குற்றம் குறைகளை மனிதர்களுடைய முன்னிலையிலிருந்து மறைக்கும். அல்லாஹ்வும் மறைக்கக்கூடியவன், சத்தாருல் குயூப், குற்றங்களை மறைக்கக்கூடியவன். குற்றங்களை மறைப்பதிலே ஒன்று, யார் அதிகமாக சதக்கா கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய குற்றம் குறைகள் மன்னிக்கப்படும். அது முஸ்லிம் காஃபிர் என்ற வேறுபாடே கிடையாது. அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் கூட அவருடைய சதக்கா அவருடைய குற்றம் குறைகளை மன்னிக்கும், அவர்களுடைய பலாம் சீபத்துகளை தட்டிவிடும். இதில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த அகீதாவை கொண்டு வரவில்லை. உலகிலே அவர்களுக்கு சிறப்பான வாழ்வு இருக்குமானால் மறுமையினுடைய வாழ்வு வெற்றியாகுமா என்றால் கிடையாது. மறுமையினுடைய வாழ்வு வெற்றி அடைய வேண்டும் என்றால் அகீதா மிகச்சரியாக இருக்க வேண்டும். இம்மையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கும் இது மிக முக்கியமான ஒன்று. அகீதா என்றால் என்ன? நாம் ஆரம்பத்திலேயே சிறு குழந்தை பிராயத்தில் இருந்தே நாம் படித்திருப்போம், ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅத் பஅதல் மௌத். இதுதான் அகீதா, ஈமான். அல்லாஹுவை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது, மலக்குகளை ஈமான் கொள்வது, அவருடைய வேதங்களை ஈமான் கொள்வது. ஈமான் கொள்வது என்றால் என்ன? இவைகளில் எதையுமே நாம் பார்க்கவில்லை, மறைவாக இவைகள் அனைத்தையும் நாம் ஈமான் கொள்கின்றோம். அவைகளை அதன் அதனுடைய தரத்தில் ஈமான் கொள்ள வேண்டும். உதாரணமாக அல்லாஹ், அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்வது? அல்லாஹுவை நான் வணங்குகின்றேன், ஐவேளை தொழுகின்றேன். இது மட்டுமல்ல அல்லாஹுவை ஈமான் கொள்வது. அல்லாஹுதான் கேட்கக்கூடியவன், அல்லாஹுதான் பார்க்கக்கூடியவன், அல்லாஹுதான் நேசிக்கக்கூடியவன், அல்லாஹுதான் அனைத்தையும் அறிந்தவன். இந்த உலகில் உள்ள எல்லா இயக்கங்களும் அவன் அன்றி எதுவுமே நிகழ முடியாது என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். இதுதான் அல்லாஹுவை ஈமான் கொள்வது. இப்படி ஒரு மனிதன் நினைக்கின்றான், என்னுடைய பிரார்த்தனைகளை, என்னுடைய துஆவை எப்படி அல்லாஹ் கேட்கின்றானோ அதுபோன்று இந்த உலகத்தில் சிலரும் கேட்கின்றார்கள், இறந்துவிட்ட சிலரும் கேட்கின்றார்கள். அல்லாஹுவை போன்று அவர்களுக்கும் அந்த கேள்வி ஞானம் இருக்கின்றது, அல்லாஹுவை போன்று அவர்களுக்கும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய திறன் இருக்கின்றது என்று நம்பினால் அவன் அல்லாஹுவை ஈமான் கொள்ளும் விஷயத்தில் குறைபடுத்தி விட்டான். இது அல்லாஹுவை பற்றி ஈமான் கொள்ளக்கூடிய நம்பிக்கைகளில் ஒரு சில. அடுத்து நபியை ஈமான் கொள்வது. அந்த நபியிலும் யார் இந்த அகீதாவினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் நபி, என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் நபி, அவர்களை தவிர வேறு நபி இல்லை. இனிமேல் வேறு எந்த நபியும் இந்த உலகத்தில் வரப்போவதில்லை. 124,000 நபிமார்களுக்கும் அவர்கள் தான் தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன சையது உல்தி ஆதம், நான் இந்த உலகத்தினுடைய ஆதமின் மக்கள் எல்லோருக்கும் தலைவன். ஒலா ஃபக்ரா, எனக்கு இதில் பெருமை இல்லை. எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள். அந்த நபியை நாம் எப்படி ஈமான் கொண்டிருக்கின்றோம்? புனித மக்கா நகரில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 47 தலைமுறையில் அப்துல்லா ஆமினா என்ற இரு பாலருக்கும் இடையில், இரு தம்பதியருக்கு இடையில் மகனாக பிறந்து, அந்த மகன் அதற்கு பிறகு மக்காவினுடைய வாழ்க்கையில் நுபுவத்தை கொடுக்கப்பட்டு மதீனாவில் இறந்தார்களே, அந்த நபியை ஈமான் கொள்ள வேண்டும். அந்த நபி இல்லாமல் வேறொரு நபியை ஒரு மனிதன் ஈமான் கொண்டான். இப்படியும் ஒரு நபி, அந்த நபியையும் நாம் ஈமான் கொள்கின்றேன், வேறொரு நபியும் இருக்கலாம் அல்லவா, அவர்களையும் நாம் ஈமான் கொள்கின்றேன் என்று ஒருவன் ஈமான் கொண்டால் அவனுடைய ஈமான் ஏற்கப்படாது, அவனுடைய இஸ்லாம் ஏற்கப்படாது, அவனுடைய இபாதத் ஏற்கப்படாது, அவனுடைய முஆமலாத் ஏற்கப்படாது, அவனுடைய முஆஷரத் ஏற்கப்படாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு எந்த நபியோ ரசூலோ இந்த உலகத்தில் வரவே முடியாது என்பது நம்முடைய அசைக்க முடியாத கொள்கை. அதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லுகின்றான், நிலைநாட்டுவதிலே எல்லாவித அளவுகோலையும் மிகச்சரியாக வைத்திருக்கின்றான்.
காபத்துல்லாவை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு நபி அவர்களுடைய ரவுலாவை அங்கிருந்து 450 கிலோமீட்டர் தள்ளி வைத்தார். ஏனென்றால் தௌஹீதில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக. ஒரு சமயம் மதீனாவில் இறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்விடத்திலே சென்றுவிட்ட நபியினுடைய உடலை காபாவிலே கொண்டு வந்து அடக்குவதற்கு அவர்கள் முயன்றிருக்கலாம். நபி அவர்களே சொல்லிவிட்டு சென்றார்கள், நான் எங்கே இறக்கின்றேனோ அங்கேயே அடக்கிவிடவேன். ஏன் தௌஹீதுக்கும் ரிசாலத்திற்கும் மத்தியிலே இந்த மக்கள் எங்கே சமப்படுத்தி அல்லாஹ்வினுடைய தௌஹீதை சிறைப்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சம் அல்லாஹ்விற்கு இருக்கும். அல்லாஹ் அதிலே கவனமாக இருந்தால் எனவேதான் தௌஹீது தனியாக வைத்தான் மக்காவிலே, ரிசாலத்தை மதீனாவிலே தனியாக துண்டாக வைத்தான். அதே போல அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண் மகனுக்கும் தந்தை அல்ல. ஏன்? நபியினுடைய மகனாக இருப்பதினால் யாராவது ஒருவர் பிற்காலங்களில் அவரையும் நபி என்று சொல்லிவிடலாம். அதனால நபி அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகளை அல்லாஹ் பால பருவத்திலேயே இறக்க செய்து விட்டார். குழந்தையாக இருக்கும் பொழுது, தவழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கையில் இருக்கும் பொழுது, பால் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இறக்க செய்து விட்டார். இப்ராஹிம் என்ற ஒரு மகன் பிறக்கின்றார், காசிம் என்ற ஒரு மகன் பிறக்கின்றார். அவர்களை எல்லாம் இறக்க செய்ததற்கு பின்பு அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களில் எந்த ஆண்மகனுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை இல்லை. எனவே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? காத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரை கடைசியானவர்கள், அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது. ஏறத்தாழ இந்த வசனத்தை உறுதியாக்கக்கூடிய 90 வசனங்களை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். நபி அவர்களுக்கு காத்தமுன் நபி என்ற ஒரு துணை சொல்லை கொடுத்து அவர்களுக்கு பிறகு நபி வர முடியாது என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான், இறுதிப்படுத்துகின்றான். யாரும் அவர்களுக்கு பிறகு தன்னை நபி என்று சொல்ல முடியாது. ஹதீஸுகள், ஏராளமான ஹதீஸுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உவமையோடு ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள். ஒரு பெரும் செல்வந்தர் ஒரு வீட்டை கட்டினார், மாளிகை. அந்த மாளிகையை மிக அற்புதமாக கட்டினார். அந்த மாளிகையின் திறப்பு விழாவிற்கு எல்லோரையும் அழைத்தார். எல்லோரும் வந்து சுற்றி பார்த்தார்கள், ஆஹா என்ன அற்புதமான மாளிகை இது, மிக அழகான வடிவத்தில் இருக்கின்றது, எல்லா வசதிகளும் ஒருங்கே பெற்றமைந்திருக்கின்றது என்றெல்லாம் பாராட்டியவர்கள் கடைசியில் பார்க்கின்றார்கள், அந்த மாளிகையின் சுவற்றில் ஒற்றை செங்கல் ஒன்று இல்லை, ஒரு செங்கல் அந்த இடத்தில் இல்லை. எல்லோரும் சொன்னார்கள், அந்த ஒரு செங்கலை மாத்திரம் அந்த இடத்திலே வைத்து விட்டால் இந்த மாளிகை பரிபூரணம் பெற்றுவிடும், பூரணத்துவம் பெற்றுவிடும். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒற்றை செங்கல் நான், அந்த கட்டிடம் தான் இஸ்லாம். இஸ்லாத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்துவதற்காக வேண்டி என்னை நபியாக ஆக்கினான், நான் அங்கு வைக்கப்பட்டு விட்டால் எனக்கு பிறகு நபி கிடையாது, யாரும் தன்னை நபி என்று சொல்லக்கூடாது. இவ்வாறான செய்திகள், லா நபியபாதி லா நபியபாதி, எனக்கு பிறகு நபியும் கிடையாது, எனக்கு பிறகு ரசூலும் கிடையாது, எனக்கு பிறகு எந்த தீர்க்கதரிசியும் வரமாட்டார் என்று அடித்து சொல்கின்ற ஏராளமான நபிமொழிகளை நாம் பார்க்கின்றோம். ஏறத்தாழ 210 நபிமொழிகள் இதற்காக வேண்டி நமக்கு கட்டியம் கூறுகின்றன. முத்தவாத்திர் என்ற ஹதீஸிலே ஒரு வகை இருக்கின்றது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களை பொறுத்து ஹதீஸுகளை தரம் பிரிப்பார்கள். முத்தவாத்திர், மஷ்ஹூர் என்பதாக 4 வகையாக ஹதீஸுகளை தரம் பிரிப்பார்கள். அஸீஸ், கரீப். இதிலே முத்தவாத்திர் என்று ஒரு வகை இருக்கின்றது. அது எதற்கு தெரியுமா சொல்லப்படும்? 100 அறிவிப்பாளர்களுக்கு மேல், சஹாபாக்கள்ல 100 பேருக்கு மேல் ஒரே செய்தியை சொன்னால் அந்த ஹதீஸ் முத்தவாத்திர் என்று சொல்லப்படும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், மன் கதிப அலைய முதம்மிதன் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார். யார் என் மீது வேண்டும் என்றே ஒரு பொய் செய்தியை சொன்னானோ, நான் சொன்னேன்னு சொல்றான், அவரது நான் சொன்னேன்னு சொல்றான், என் மீது வேண்டும் என்றே ஒரு பொய் செய்தியை சொன்னானோ அவன் தன்னுடைய ஒதுங்குதலத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். இது ஒரு ஹதீஸ். இதை 100 மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை
தீனுடைய தூண் போன்றது. யார் அந்த தூணை நிலைநிறுத்துகின்றானோ அவன் தீனை நிலைநிறுத்தியவன். யார் அந்த தூணை இடித்து விடுகின்றானோ அவன் தீனை இடித்து விட்ட பாவியாவான். இது ஒரு ஹதீஸ், இது ஒரு ஹதீஸ். நீங்கள் எல்லா சொற்பொழிவாளர்களிடமிருந்தும் இந்த ஹதீஸை கேட்டிருப்பீர்கள், அதிகமான பயான்களிலும் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இது ஹதீஸ் அல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இது ஹதீஸிலிருந்து முற்றிலும் மறுக்கப்பட்ட செய்தி. ஹதீஸ் என்ற இடத்தில் இது கிடையாது. ஆனால் இதை யாராவது ஹதீஸ் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய மறுமையை பயந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி நிறைய ஹதீஸுகள் உம்மத்தில் நிலவிட்டு இருக்குது. ஏனென்றால் அந்த காலத்தில் நபி அவர்களுடைய சுன்னத்தை மக்கள் பின்பற்றுவதற்கு தோதுவாக வியாபாரிகள் அந்த சுன்னத்துகளை சுன்னத்தான செயல்கள் என்று தங்களுடைய வியாபாரத்துக்கு தோதுவாக மாற்றுவார்கள். உதாரணமா வெள்ளரிக்காய் வியாபாரி சொல்லுவானா, வெள்ளரிக்காய் தின்னா சொர்க்கம் போயிடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளரிக்காய் பூரா வித்துப்போம். வியாபாரிகளுக்கு எப்பவுமே குர்ஆன் ஹதீஸ் மேலெல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது, தங்களுடைய வியாபாரங்களின் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எது வரைக்கும் போகும் அப்படின்னா அதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸை கூட மாத்திக்கிடுவாங்க. ஹஜ்ஜி வியாபாரிகள் இருக்கிறாங்க, அவங்க உம்ராவுக்கு தோதுவா ஒரு ஹஜ்ஜ ஒரு ஹதீஸை போடுவாங்க. யார் ரமலானிலே ஒரு உம்ரா செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ்னு பார்த்த உடனே உள்ளம்லாம் உருகி அதுக்கு கீழே இருக்கும். உங்களுக்கு உம்ராவுக்கு போகணும்னா எங்க ஹஜ் சர்வீஸ் அணுகுங்க. வியாபாரம், இது மாதிரி வியாபாரிகள் ஹதீஸுகளை தங்களுடைய நிலைமைக்கு வளைக்கும் போக்கு இருந்தது. அதனால் ஹதீஸுகளை தரம் பிரித்து முஹத்தீஸுகள் எழுதி வைத்தார்கள். இந்த ஹதீஸ் ஹதீஸ், இது ஹதீஸ் அல்ல என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதுல முத்தவாத்திரான ஹதீஸ் என்பது ஆயத்துகளுக்கு நிகரானது, குரானுடைய ஆயத்துகளுக்கு நிகரானது. குரானுடைய ஆயத்து ஒன்று இருக்கின்றது என்றால் அது போன்று முத்தவாத்திரான ஹதீஸுகள் அந்த இடத்தை பிடிக்கும். நான் சொன்னேன்ல, எனக்கு பிறகு நபி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள், லவ் கான பாதி நபியன் லகான உமர் உலாக்கின் லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபியாக அல்லாஹ் ஒருவரை அனுப்ப வேண்டும் என்றால் உமரை அனுப்பியிருப்பான். ஏனென்றால் ஏறத்தாழ 22 வசனங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொற்களுக்கு தோதுவாக இறங்கிய நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு பிறகு அல்லாஹ் நபி என்று ஒருவரை அனுப்பி இருந்தால் உமரை அனுப்பி இருப்பான், ஆனால் வல்லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி கிடையாது. இது போன்று அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் மொத்தம் 210 அறிவிப்புகள் என்பது முத்தவாத்திரான அந்தஸ்தை தொடுகிறது, முத்தவாத்திர என்ற இடத்தை தொடுகிறது. அது குர்ஆனுடைய ஆயத்துக்களை போல. எனவே நபி அவர்களுக்கு பிறகு எந்த நேரத்திலும் நபி அவர்களுக்கு பிறகு இன்னொரு நபி என்றோ ரசூல் என்றோ யாராவது சொன்னால் அது முழுக்க முழுக்க அவன் பொய்யன், அந்த செய்தி பொய்யானது. இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 6 செய்திகளை கொண்டு நான் மற்ற நபிமார்களை விட மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றேன். 6 விஷயங்கள். முதலாவது, என்னுடைய சொல் ஒரே ஒரு சிறு சொல்லாக இருக்கும், ஆனால் அதில் கருத்தாளம் இருக்கும். கருத்தாளம் மிக்க சொல் வனப்பில் நான் மற்றவர்களை விட உயர்ந்து நிற்கின்றேன். எதிரிகள் என்னை கண்டால் பயப்படுவார்கள். நான் போர் செய்ய வேண்டியதில்லை, என்னை கண்டாலே பயப்படுவார்கள். நான் ஒரு அச்சம் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன், எதிரிகள் என்னை கண்டால் பயப்படுவார்கள். ஏன்? சஹாபாக்களை பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். நபி அவர்களுடைய மஜ்லிஸில் சஹாபாக்கள் உட்கார்ந்தால் பறவைகள் கிளைகள் மரங்கள் பாறைகள் என்று எண்ணி மக்களுடைய சஹாபாக்களுடைய தலையில் வந்து அமர்ந்து கொள்ளுமா, அந்த அளவுக்கு அமைதியா இருப்பாங்க. நுசிர்து பிர்ரான் உஹில்லத்லியல் கனாயிம், போரிலே எடுக்கப்பட்ட பொருட்கள் எனக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றது. முன்னால் உள்ள நபிமார்களுக்கு போர் பொருட்கள் அனைத்தையும் சேகரித்து ஒரு மைதானத்தில் வைத்து விட வேண்டும், வானிலிருந்து தீ வந்து அந்த பொருள்களை கரித்து சென்று விடும், ஆனால் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஜுஹிலத்லியல் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, கொஞ்ச நாள் பிரச்சனைக்குரியதா பேசப்பட்டுகிட்டு இருக்குது பாருங்க, அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பூமி முழுவதும் எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது.
பூமியில் உள்ள மண்ணெல்லாம் ஒது செய்வதற்கு உகந்ததாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பூமியில எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழலாம். இதுதான் தொழுகைக்குரிய இடம் என்று குறிப்பிடப்பட வேண்டியது கிடையாது. உங்களுக்கு நேரம் வந்துவிட்டால் நீங்கள் எந்த நேரத்திலும் தொழலாம். மஸ்ஜித் என்பது வேற அந்தஸ்துடைய. ஐந்தாவது சொன்னார்கள், ஒரு சில்து பின்னாசி காஃபா. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னொரு ஹதீஸ்ல வருது, இந்த உலகம் போன்று இன்னொரு உலகம் இருந்தாலும் அதற்கும் நான் தான் நபி. இந்த உலகத்தை மாதிரி இனிமேல் கண்டுபிடிக்கிறாங்க இல்ல, இதே மாதிரி இன்னொரு கோள் இருக்குது, இன்னொரு உலகம் இருக்கிறது, அந்த உலகிற்கும் நான் தான் நபி. வரக்கூடிய காலத்தை எவ்வளவு கணித்து நபி அவர்கள் முன்பே சொல்லிவிட்டார். எனக்கு மட்டும்தான் நபி, உங்களுக்கு மட்டும்தான் நபி, முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் நபி இல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி. அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே எனக்கு உங்களுக்கு என்று நாம் பிரித்து நபியை எடுக்க முடியாது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அந்த நபிதான். அவர்கள் தான் வழிகாட்டி. கடைசியாக சொன்னார்கள், ஹுதிம பி அன்னபியூன், என்னோடு நபிமார்களினுடைய வருகை இறுதியாக்கப்பட்டு விட்டது. அதோட முடிஞ்சு. இந்த நபியினுடைய இந்த செய்திதான் இந்த உம்மத்தில் ஏற்பட்ட ஒருமித்த கருத்தில் முதலாவது கருத்தும் கூட. நபி அவர்களுடைய வஃபாத், நபி அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கிலாபத். முதலாவது பிரச்சனை வருகிறது, ஜகாத்துடைய பிரச்சனை. நிறைய பேர் ஜகாத் கொடுக்க மறுக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துணிந்து சொல்கின்றார்கள், யார் ஜகாத் கொடுக்க மறுக்கின்றார்களோ அவர்களோடு நான் போரிடுவேன். அவர்கள் ஒழுங்கு மரியாதையா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடணும், இல்லைன்னா அவர்கள் முர்த்தத்துகள், அவர்கள் இஸ்லாத்தில் உள்ளவர்கள் இல்லை என்று அறிவிப்பு செய்து விட்டார்கள். இது முடிந்து விட்டது. அடுத்து திடீரென நபி அவர்களுடைய காலத்திலேயே ஒருதன் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். முசைலமா அவனுடைய பெயர். யமாமா என்ற இடத்தில் இருந்தான். அவன் இப்பொழுது வீரியம் பெற்று விட்டான். அவனை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேராக மாறிவிட்டார்கள். மக்கள் தான் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் காசு ஏதாவது கொஞ்சம் அவர்களுக்கு காட்டிட்டா போதும், எதை சொன்னாலும் பின்னால போறதுக்கு தயாராகிடுவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய வேறு வேறு மார்க்கத்தில் உள்ள பெரியவர்கள், சாமியார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் பல்வேறு சிக்கல்களிலே மாட்டிக்கொள்கின்றார்கள். இருந்தாலும் பல லட்சம் பேர் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எதுக்கு போறாங்க, என்ன போறாங்க அப்படிங்கறது தெரியாது. அதே மாதிரி தன்னை அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் நபிக்கு இருந்த மோசு ரொம்ப அதிகம். நபி அவர்களுக்கு இருந்த மகிமை மிக அதிகம். எனவே தன்னை நபி என்று சொல்லிவிட்டால் தான் ஒரு பெரிய உறுதியை இந்த உலகத்திலே எடுத்துக் கொள்ளலாம், தனக்கு பல நாடுகள் அடிமையாகும் என்ற எண்ணத்திலே பல பேர் தன்னை நபி என்று தாவா செய்தார்கள். அதில் ஒருவன் முசைலமா. இந்த முசைலமா சாதாரண ஆள் கிடையாது. அபு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகனார் ஹபீப் யமாமா என்ற இடத்தை கடந்து வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபி முசைலமாவினுடைய கையிலே மாட்டிக்கொள்கின்றார். பிடிச்சிட்டு வர என்ன நபின்னு ஏத்துக்கோன்னு சொல்றான். இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் நபி என்று சொல்லுகின்றார். இல்ல, என்ன ஏத்துக்கிறியா இல்லையா? ஏத்துக்கிற மாட்டேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது, நின்ற நிலையிலேயே கட்டளையிட்டான். அவர்களுடைய இரண்டு கண்களையும் தோண்ட சொல், இரண்டு கண்களும் தோண்டப்பட்டது. அப்போதும் சொன்னாங்க, என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எனக்கு நபி. அப்படியானால் அவனுடைய இன்னொரு கையை வெட்டுங்கள் என்றான். ஒரு கை வெட்டப்படுகிறது. அவர்கள் அப்போதும் உறுதியாக இருக்கின்றார்கள். இரண்டாவது கை வெட்டப்படுகிறது, கால் வெட்டப்படுகிறது, இரண்டாவதும் கால் வெட்டப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உடம்பை உயிரோடு துண்டு துண்டாக வெட்டுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையிலே சஹாதத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நாளை மறுமையில் அந்த ஷஹீது கொண்டு வரப்படுவார். அவருக்கு மீசான் தராசும் கிடையாது, அவருக்கு விசாரணை மன்றமும் கிடையாது. நேர நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லிடுவோம். சஹாபாக்கள்ல நிறைய பேர் அப்படி போவதற்காக வேண்டி வலிய வந்து சஹாதத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த சஹாபிக்கும் அல்லாஹ் அந்த பெரிய அந்தஸ்தை கொடுத்தான்.
இந்த செய்தி நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டு நபி அவர்களுடைய சன்னிதானத்திலே அபு உமாரா ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தியை சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய மகனார் ஹபீப் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டு சஹீத் சஹாதத்தை அடைந்து விட்டார். அந்த தாய் சொன்னார்களா, லிஹாதல் யோம் யா அல்லாஹ், இந்த நாளுக்காக வேண்டிதான் நான் அவனுக்கு பால் ஊட்டினேன். நம்முடைய தாய்மார்கள் உடனே அழுதுருவாங்க, பதட்டம் ஆயிடுவாங்க. அந்த பொய் நபிக்கு எதிராக முதன் முதலாக ஹபீப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார்கள், துண்டு துண்டாக வெட்டப்பட்டு. இவ்வளவு கொடியவன் நபியினுடைய, நபி இந்த உலகத்தில் இருந்து பிரிந்ததற்கு பின்னால் அவன் வீரியம் பெறுகின்றான். ஏறத்தாழ அவனுடைய படையில் மாத்திரம் 40,000 பேர்கள் இருந்தார்கள். 40,000 பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிலாபத்தை ஏற்றதற்கு பிறகு சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்து கேட்கின்றார்கள். முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதில் முதல் இஜ்மா, சஹாபாக்கள் அத்தனை பேருடைய கருத்தும் ஒருமித்து நிற்கின்றது, இவனை எதிர்த்து நாம இங்கிருந்து ஒரு படையை அனுப்ப வேண்டும். படைக்கு தலைவர் யார்? இரண்டு பேரும் தலைவர்கள், தளபதிகள் தலைவராக அனுப்பப்படுகின்றார்கள். முதலாவது தலைவர், படை தளபதி யார் தெரியுமா? அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் யாரையெல்லாம் எப்படியெல்லாம் மாத்திரம் பாரு. முதல் படை தளபதி இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த படை தளபதி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏறத்தாழ 12,000 சஹாபாக்கள் கொண்ட ஒரு மிகப்பெரும் படை அங்கு செல்கிறது. சஹாபாக்களிலே குறைவு ஏற்படுகின்றது என்று எண்ணி சஹாபாக்களில் இருந்த ஒரு பெரிய அறிஞர் கூட்டம், குரானை மரணம் செய்தவர்கள், குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் என்று 700 பேர் அந்த படையிலே கலந்து கொள்கின்றார்கள். முசைலமாவுடன் போர், கடுமையான போர். போர் நடந்து கொண்டு 40,000 பேர் ஒரு பக்கம், 12,000 பேர் ஒரு பக்கம், எப்படி இருக்கும்? மிகப்பெரும் கோட்டை இமாமாவிலே அவனுக்கு. போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெற்றி முசைலமாவிற்கு கிடைக்கிறது. சஹாபாக்கள் பின்னால் திரும்பி ஓடுகின்றார்கள். அபு அகீல் என்ற ஒரு சஹாபி, அவருடைய நெஞ்சில் பாய்ந்த அம்பு முதுகிலே வந்துவிட்டது. கீழே சரிகின்றார், பார்க்கின்றார், சஹாபாக்கள் எல்லாம் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார், யா அல்லாஹ், இந்த சஹாபாக்களை நீ மன்னித்து விடு, இவர்கள் நபியினுடைய தோழர்கள், தோற்று ஓடுகின்றார்கள், ரப்பே இந்த நிலைமையிலிருந்து நீ இவர்களை பாதுகாத்து விடு என்று சொல்லிவிட்டு எழுந்திருக்க பார்க்கின்றார். எழுந்திருக்க முடியவில்லை. ஏன்னா அந்த அம்பினுடைய காயம் அவ்வளவு பயங்கரமான காயம். அவரை கைத்தாங்களாக சஹாபாக்கள் கொண்டு வந்து முஸ்லிம்களினுடைய பாசறையின் முகாமில் கடைசியிலே கொண்டு வந்து அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வேண்டி படுக்க வைக்கின்றார்கள். ஆனால் பின்னால் ஓடுகின்ற சஹாபாக்களினுடைய கூட்டம் அவரையும் தாண்டி ஓடுகிறது. முசைலமாவினுடைய கை ஓங்குகிறது. அன்சாரி சஹாபாக்களில் தலைவர் மான் அதி, மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளை ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி சொல்கின்றார்கள், இது நமக்கு அழகில்லை, நாம் இப்படி விடக்கூடாது. அன்சாரிகளாகிய நாம் நம்முடைய உயிரை தியாகம் செய்வோம், இவனை எதிர்த்து நாம் போர் புரிவோம், நம்ம எத்தனை பேர் சோதாக்களாக மாற வேண்டுமோ அத்தனை பேரும் இதிலே மரணிப்போம், கவலை இல்லை, அதற்கு பிறகு அல்லாஹ் எதை கொடுக்கின்றானோ அதை ஏற்றுக்கொள்வோம். அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் உண்ணாகிறாங்க. இவரும் ஒரு அன்சாரி சஹாபி, அபு அகி. அவர் எல்லா சஹாபாக்களையும் பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அபு அகிலே நீயும் வா என்று சொல்லுகிறார். ஹரத் அப்துல்லாஹிப்னு உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன், அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அபு அகில் கீழே இருந்து எழ முடியாவிட்டாலும் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு துண்டை எடுத்து இழுத்து கட்டுகின்றார். அந்த வலி தெரியாமல் இருப்பதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார், அபு அகீல் என்ன செய்தீங்க? என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு விட்டது, என்னை போர்க்களத்திற்கு அழைக்கப்பட்டு விட்டது, இதற்கு மேல் நான் இங்கு படுத்திருக்க முடியாது, அல்லாஹ் எனக்கு விதியை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றான், நான் எழுந்து விடுகின்றேன் என்று எழுந்து போய்விட்டார். அந்த அன்சாரிகளுடைய படைதான்
40,000 பேர் கொண்ட முசைலமாவினுடைய படையை எதிர்த்தடிக்கின்றார். என்ன இருந்தாலும் மரணம் என்று ஒரு மனிதன் தன்னுடைய குறிக்கோளை வைத்து விட்டால் அவனுக்கு எதிரில் இருக்கின்ற எதுவும் தெரியாது. மரணத்தை குடித்த அந்த சஹாபாக்கள் முசைலமாவினுடைய படையை தலை தலைக்கு விடுகின்றார்கள். வஹ்ஷி உஹது போரிலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த வஹ்ஷி நபி அவர்களுடைய சிறிய தந்தையை கொன்றாரோ அதே வஹ்ஷி அதற்கு பகரமாக முசைலமாவை கொள்கின்றார். 40,000 பேரில் 18,000 பேர் கொல்லப்படுகின்றார்கள். சஹாபாக்களில் 1,200 பேர் சுகதாக்களாக மாறுகின்றார். யார் மார்க்க அறிஞர்கள் என்று பெயரெடுத்தார்கள் அல்லவா, அந்த 700 பேர் முசைலமாவினுடைய படையினரால் ஷஹீதுகளாக மாறுகின்றார். 700 பேர் இறந்துட்டார். சஹாபாக்களுடைய ஒரு பெரும் கூட்டம் இந்த போரில் இறக்கின்றது. அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவென்றால், நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த அத்தனை ஜிஹாதுகளிலும் எவ்வளவு சஹாபாக்கள் இறந்தார்களோ அதை விட பெரும் எண்ணிக்கை, அதை விட அதிக எண்ணிக்கையிலே இந்த ஒரு போரில் இறக்கின்றார்கள். எதற்கு தெரியுமா? முசைலமா தன்னை நபி என்று சொன்னான், அவன் இனி இந்த உலகத்திலே இருக்க கூடாது. முசைலமா கொல்லப்பட்டு விட்டான். செய்தியை எடுத்துக்கொண்டு எதிரிலே வருகின்றார்கள் அபு அகீல், அவரும் அந்த போரிலே கலந்து கொள்கின்றார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் திரும்ப திரும்ப பார்த்தேன், ஒரு இடத்திலே கை தனியாக கிடந்தது, பக்கத்திலே பார்க்கின்றேன் அபு அகீல் கீழே விழுந்து கிடக்கின்றார். அவருடைய கை வெட்டப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கின்றார். பக்கத்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பக்கத்தில் வந்து கேட்டேன், அபு அகீல் என்ன நிலைமை? அவர் திரும்ப என்னிடத்திலே கேட்டார், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்ததா? நான் சொன்னேன் வெற்றி கிடைத்தது. கூட ஒரு செய்தியையும் சொன்ன, முசைலமா கொல்லப்பட்டு விட்டான். இரண்டு கையையும் உயர்த்தினார், ஒரு கை கீழே கிடக்கின்றது, இன்னொரு கையை உயர்த்தினார். அந்த கையை உயர்த்தி சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார், அவருடைய உயிர் பிரிந்துவிட்டது. அன்பிற்குரியவர்களே, நபி அவர்களினுடைய இறுதி நபித்துவத்திற்காக அவர்கள்தான் இந்த உலகிலேயே நபியாக இருக்க முடியும், அதற்கு பிறகு நபி வர முடியாது என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் தங்களுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்தார்கள். இன்றைக்கு காதியானிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷக்கூட்டம், மிர்சா குலாம் என்பவனை நபியாக ஏற்றுக்கொண்டு தமிழகத்தினுடைய பல்வேறு ஊர்களிலே பரவி வருகின்றார்கள். சமீபத்தில் நடந்த YMCA மைதானத்தில் நடந்த புத்தக கண்காட்சியில் தங்களுடைய கடை அகமதியா மிஷன் ஜமாத் என்று தங்களுடைய புத்தக கண்காட்சியையும் வைத்திருந்தார்கள். நாமும் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலப்பாளையத்தில் ஏறத்தாழ 500 குடும்பங்களுக்கு மேல் அங்கு காதியானிகள் இருக்கின்றன, மேலப்பாளையத்தில் மட்டும். இதை தவிர உடன்குடி, அதை சுற்றியுள்ள திசையன் விளை, இன்னும் சாத்தான்குளம் போன்ற பல ஊர்கள். சென்னையிலே அவர்கள் இதோடு பல்வேறு கோயில்களை கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அவங்க இதை மஸ்ஜிதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? இது இஸ்லாத்திற்கு பேரல் ரிலிஜன், இஸ்லாத்திற்கு இணையாக ஒரு மார்க்கத்தை ஆங்கிலேயர்கள் உருவாக்க நினைத்தார்கள். அந்த மார்க்கம் இது. மிர்சா குலாம் என்பவன் நபி, மிர்சாவினுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்தே முத்தஹரா, எப்படி நம்முடைய நபியினுடைய மனைவிமார்களோ அதுபோன்ற அவர்களுக்கு. அவன் அடங்கி இருக்கக்கூடிய இடம் ரௌலா, அவனுடைய ஊர் காதியான் மதீனாவை போன்றது. காதியானிகள் ஹஜ்ஜிற்கு சென்று காதியானுக்கு வந்து ஹஜ்ஜி செஞ்சாதான் ஹஜ்ஜே நிறைவேறும். அவர்களை அடக்கப்படக்கூடிய இடம் ஜன்னத்துல் பக்கியை போன்று, அது பெஹஸ்தி மக்பரா, சொர்க்கத்தின் பூஞ்சோலை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவனுடைய வார்த்தைகளால் தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு இருக்குது, ரூஹானி ஹசாயில், அது குரான் போன்றது, ஹதீஸ் போன்றது. இஸ்லாத்தில் எப்படி நபிமார்கள் இருக்கின்றார்களோ, நபிமார்களுக்கு தோதுவாக உம்மஹாத்துல் முஃமினீன் கலீஃபாக்கள் சஹாபாக்கள் இருக்கின்றார்களோ,
அதுபோல இவனுக்கும் தன்னை தன்னுடைய பெயரை வைத்திருக்கின்றான். எனவே இவர்களில் உள்ளவர்களை ஆலிம்கள் என்று சொல்லக்கூடாது, இவர்கள் கட்டி வைத்திருக்கின்ற வணக்க ஸ்தலங்களை மஸ்ஜிதுகள் என்று சொல்லக்கூடாது. கோடம்பாக்கத்தில் ஒன்று இருக்கு, ஆதம்பாக்கம் பக்கத்தில் நெசப்பாக்கத்தில் இருக்கு, சமீபத்தில் கேள்விப்படுறோம் ஆலந்தூர்லயும் வச்சுட்டாங்க, இப்ப கேள்விப்படுறோம் வேளாச்சேரியிலையும் ஒரு இடத்தை வச்சிருக்கிறாங்க. மேலப்பாளையத்தில் ஜாம் ஜாம்னு ஒரு பள்ளி மாதிரியே கட்டி வச்சிருக்கிறாங்க. பல்வேறு ஊர்களில் இவர்கள் தங்களுடைய விஷக்கருத்துக்களையும் தங்களுடைய விஷமிகளையும் பரவச் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஆமை போன்றவர்கள். தகுந்தவங்க வரும்பொழுது தலையை உள்ள இழுத்துக்கிடுவாங்க, யாரும் இல்லைன்னா வெளியே விட்டு மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. என் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன், இது போன்று யாராவது உங்களிடத்திலே துண்டு பிரசுரங்களையோ, இவர்கள் தங்களை காதியானின்னு சொல்ல மாட்டாங்க, அகமதியாக்கள்னு சொல்ல மாட்டாங்க, சும்மா வந்து நாங்கள் இஸ்லாத்தை சொல்கின்றோம் என்ற பெயரில் தான் வருவார்கள், நீங்களும் நாளோட அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாதீங்க. யார் காதியானி ஆகிவிட்டானோ, யார் மிர்சா குலாமை நபியாக ஏற்றுக்கொண்டானோ, அவர்களுடைய கொள்கையிலே ஈர்க்கப்பட்டானோ, அவன் முர்த்தத்து. அவனை நம்ம பள்ளியாசலுக்குள்ள அனுமதிக்க கூடாது, அவனோடு கொடுக்கல் வாங்கல் கூடாது, அவனுக்கு சலாம் சொல்லக்கூடாது, அவனை நம்முடைய கபரஸ்தானில் அடக்கக்கூடாது, அவனுக்கு நம்முடைய பெண்களை கொடுத்து வாங்கக்கூடாது, அவனோடு எந்த ஒட்டு உறவும் இருக்கக்கூடாது. அவன் தகப்பனாகவே இருந்தாலும் கூட தள்ளி வைத்து விட வேண்டும். காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் வேறு, முர்த்தத்துகள் வேறு. அவர்களோடு வியாபாரம் செய்யலாம், அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், ஆனால் யார் முர்த்தத்தாகி விட்டார்களோ, சிந்திக்களாகி விட்டார்களோ, அவர்களோடு எந்த கொடுக்கல் வாங்கல் நடைமுறையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நம்மள யார் அந்த மாதிரி ஆட்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறோம். புதுப்பேட்டையிலேயும் இருக்கிறாங்க, புதுப்பேட்டையில் உள்ள எதிரெதிர் வீடுகளிலே கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தோடு நெருங்கிய திருமணங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மஹல்லாவில் உள்ளவர்கள் அவர்களை கண்டறியுங்கள், அவர்களோடு மஹல்லாவினுடைய அத்தனை தொடர்புகளையும் துண்டியுங்கள். அவர்களுடைய உறவினர்கள் அவர்களோடு தொடர்பு வைத்திருந்தால் உறவினர்களையும் துண்டியுங்கள். இல்லை என்றால் மிகச்சிறந்த மஹல்லாக்கள் இதனால் பாழடிக்கப்பட்டுவிடும். சென்னையினுடைய பல்வேறு இடங்களிலும் இது பரவி இருக்கின்றது. சமீப காலங்களாக இந்த மத்திய அரசு எப்பொழுது வந்ததோ, அதிலிருந்து அரசாங்கத்தினுடைய உதவியின் மூலமாக இவர்கள் பல்வேறு இடங்களிலே தங்களுடைய விஷ கொடுக்குகளை பரப்பி வருகின்றனர். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில மணித்துளிகள் அதிகமானாலும் இது உம்மத்தை செல்லரிக்கக்கூடிய செய்தி என்பதால் நான் இந்த உம்மத்தை எச்சரிக்கின்றேன். காதியானிகளிடமிருந்து பாதுகாப்போம், காதியானிகளிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம், நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்போம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மரண நேரம் வரைக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற புனித கலிமாவின் மீது நிலைத்திருக்க செய்து அதன் மீதே நம்முடைய மூத்தை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.